அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம்ஸ்கேர் சேனல். இன்றைக்கி வந்து எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க லிக்விட் கேஸ்டில் சோப் எப்படி செய்யணும்னு. இப்போ அந்த வீடியோ தான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஆயில் வந்து நான் ஆல்ரெடி இல்லை மெஷர் பண்ணி வச்சுட்டேன். நீ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து இதுதான் வந்து லிக்விட் சோப்புக்கு. இதை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஐஸாக மாற்றி வச்சுருக்கேன். ஓகே, நான் இப்போ இதை வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் லையை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து சேஃப்டிக்கு வந்து இந்த காகிள்ஸு, அப்புறம் மாஸ்க்கு எல்லாமே வந்து போட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த காரம் வந்து மூக்கில் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து மாஸ்க்கெல்லாம் போடணும். அது இல்லாமல் ஒரு ஓப்பன் ஏரியாவில், காற்றோட்டமான ஏரியாவில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த லை வந்து ஃபுல்லாக இதில் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த லிக்விட் கேஸ்டர் சோப் வந்து டாக்டர் பிரானஸ்னு ஒரு ஃபேமஸ் டாக்டர், அவரோட ரெசிபியோட இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து இது பண்ணேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம தண்ணிக்கு பதிலாக வெஜிடபிள் கிளிசரின் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து வெஜிடபிள் கிளிசரின் யூஸ் பண்ணேன். அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து தண்ணியே எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம இந்த பேசிக் ரெசிபி வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது எப்படி வந்து ஒரு பாடி வாஷ்க்கோ இல்லைனா வந்து ஒரு ஷாம்புவாகவோ எப்படி வந்து அதை அல்டர் பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா வந்து இதை செய்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும். நான் வந்து ஹாட் ப்ராசஸிங் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஏற்கனவே வந்து அந்த சாலிட சோப் வந்து ஹாட் ப்ராசஸிங் மெத்தடில் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி தான். எப்பயுமே வந்து ஒரு சாலிட் சோப்பு செய்கிறதுக்கு வந்து 45 மினிட்ஸுக்கு மேலே ஆகாது. ஆனால் இந்த லிக்விட் சோப் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மேபி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஆகலாம். எனக்கு வந்து டைம் ஷூராக தெரியல, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹார்ட் ப்ராசஸிங்கில் பண்ணிகிட்ருக்கேன் லிக்விட் சோப்பு. ஸோ இது ஃபுல்லாக கரைஞ்சி இது வந்து நல்லா வந்து தண்ணி தெளிவாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும், ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து என்னோடய லை சொல்யூஷன் வந்து நல்லா வந்து தெளிவாகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் இந்த ஆயிலை வந்து சூடு பண்ணல, ஏன்னா வந்து எனக்கு கோகனட் ஆயில் வந்து லிக்விடாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் மெஷர் பண்ணி வச்சுட்டேன். இந்த லை வந்து நல்லா வந்து கூலிங்காக இருந்துச்சு, ஏன்னா நான் ஐஸ் க்யூபாக வந்து போட்டதுனால. நீங்கள் என்ன பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல் வாட்டர் அளவுக்கு ஐஸ் க்யூப் ஆக்காமல் பாதி அளவு நார்மல் வாட்டரும் பாதி அளவு ஐஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும். இப்போ வந்து இது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஸோ இதை நான் இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். இது மிக்ஸ் பண்ணும்போதும் நீங்கள் க்ளவுஸு, அப்புறம் வந்து கண்ணுக்கு வந்து காகிள்ஸ் எல்லாமே போட்டுக்கணும்.
வந்து ஒரு ட்ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். நம்ம எப்பயுமே வந்து சாலிட் சோப்புக்கு வந்து செய்வோம் இல்லையா, கொஞ்சம் இந்த ட்ரேஸ் வந்து அந்த லைன் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா. இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து குக் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து சூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அது வந்து லிக்விடாக வந்து செப்பரேட் ஆகிடுச்சு சூடு பண்ண உடனே. ஸோ நான் திரும்ப இதை வந்து அந்த ஸ்டவ்வில் வச்சு நான் திரும்ப ஓகே. இப்போ நான் வந்து இதை கவர் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணலாம். மேபி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திரும்ப செக் பண்ணலாம். நடு நடுவில் இதை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து வத்தாமல் பார்த்துக்கணும் அடியில் இருக்கிற பேனில். ஸோ இது வந்து இப்போவும் லிக்விடாக தான் இருக்குது. சரி, குக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கவர் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹீட் வந்து மீடியமாகவே இருக்கட்டும், ரொம்ப வந்து ஹை ஹீட் வைக்கக்கூடாது. மீடியம் லெவலில் வச்சு பார்க்கலாம். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நான் திரும்ப வந்து இதை கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சு, நான் திரும்ப ப்ளெண்ட் இருக்கு. பிளெண்ட் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக கிளவுஸும் அந்த கண்ணுக்கு வந்து காகுல்ஸும் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த டைம்ஸில் வந்து தெரிக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட இப்போ ஸ்லோ குக்கர் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டவ் டாப்பில் வச்சு செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸ்லோ குக்கர் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். Thank you.
இது இப்போ நல்லா வந்து திக்காக பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம திரும்பி ஓப்பன் பண்ணி அது வந்து லிக்விடாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து இந்த பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபுல்லாக வந்து வந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக இருக்க பாருங்கள், அது ஃபுல்லாக வந்து குக் ஆகணும். இது ஆல்ரெடி வந்து டோட்டலாக ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து குக் ஆகிருக்கு. இன்னும் வந்து கொஞ்ச நேரம் குக் பண்ணணும், ஏன்னா ஃபுல்லாக வந்து அது வந்து ஜெல் மாதிரி ஆகணும், அந்த ஒயிட் ஒயிட்டாக எதுவும் தெரியக்கூடாது. சரி, இப்போ திரும்பவும் வந்து நான் இதை கவர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இன்னும் 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை வந்து கிளாரிட்டி டெஸ்ட் பண்ணலாம். அது வந்து நீ கிளாரிட்டி டெஸ்ட்னா ஒரு பார்ட் வந்து இந்த சோப்பும் ஒரு பார்ட் வந்து தண்ணியும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அது வந்து கிளியராக இருக்கணும், எதுவும் கலங்கலாக இருக்கக்கூடாது. அப்படி கிளியராக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நம்ம சோப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிளியராக இல்லைன்னா திரும்ப வந்து குக் பண்ணணும். இப்போ வந்து டோட்டலாக வந்து நான் 2 ஹவர்ஸ் குக் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம திரும்பிய வந்து எப்படி வந்து இந்த சோப் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம்.
சோப்பு ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்னமும் வந்து எனக்கு தண்ணி வந்து ஒரு தெளிவான கலரில் இல்லை. ஸோ நான் திரும்பி குக் பண்ணணும், மேபி 1 ஹவராக கூட ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 3 மணி நேரம் வந்து குக் பண்ணி பார்க்குறேன். இன்னொன்று, ஏற்கனவே 2 ஹவர்ஸ் குக் பண்ணிட்டேன், நான் திரும்பியும் வந்து இன்னொரு 2 ஹவர்ஸ் குக் பண்ணணும். ஓகே, லிக்விட் சோப் வந்து ரொம்ப டைம் வந்து அதிகமாக இழுக்கும். ஸோ ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த லிக்விட் சோப் செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 3.5 ஹவர்ஸ்க்கு மேலே இதை வந்து குக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வந்து வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ கிளாரிட்டி டெஸ்ட் பண்ணலாம். கிளாரிட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது லைட்டாக கலங்கலை தான் இருக்குது. இதில் ஏன் வந்து இதுக்கு ரீசன் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து எப்பயுமே வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து 90% தான் வந்து ப்யூரிட்டி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சோப் கால்குலேட்டரில் ஆட் பண்ணும்போது வந்து அந்த சில கால்குலேட்டரில் வந்து அது கணக்கில் எடுத்துக்காமல் அது 100%க்கு கால்குலேட் பண்ணிடுச்சு. ஸோ என்னோடய கால்குலேட்டரில் வந்து அப்படி தான் வந்து 100% வந்து பண்ணதுனால எனக்கு வந்து என்னாச்சுன்னா, அந்த அளவு வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட அளவு வந்து 10% கம்மியானதுனால 10% ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா அதில் வந்து சப்பானிஃபிகேஷன் ஆகாமல் ஆயிலாகவே இருக்குது எனக்கு இந்த சோப் பேஸ்டில். ஸோ அதனால் வந்து நான் இப்போ தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது வந்து அந்த ஆயில் இருக்கிறதுனால ஃபுல்லாக சப்பானிஃபை ஆகாதனால எனக்கு வந்து இது கலங்கலாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த 10% ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து லையோட அமௌண்ட் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு செஞ்சு பாருங்கள். ஸோ அது செய்யும்போது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இந்த சோப் கிடைக்கும். கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து 3 ஹவர்ஸ் குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு நடுநடுவில் 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அதை நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி லிக்விடு வந்து கரெக்டாக வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு தடவை வந்து அப்படி கிளியராக இல்லைன்னா திரும்ப குக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ தான் குக் பண்ணாலும் எனக்கு கிளியராக கிடைக்காது. ஏன்னா நான் லை அமௌண்ட் வந்து கம்மியாக வந்து அந்த கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வந்து லை அமௌண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கிளியராக கிடைக்கும். கிளியராக கிடைக்கலன்னா திரும்ப குக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஆயில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து இப்படியே வந்து இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸஸ் லை அமௌண்ட் இருந்தால் தான் வந்து பிரச்சனை. ஸோ ஆயிலுங்கிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது, அது கண்டிஷனிங் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து இது வந்து ஆலிவ் ஆயில் சோப்பு. ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் மூணும் கலந்தது அந்த பேஸ்ட்டாக நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் திரும்பியும் வந்து ஒரு இது வந்து கோகனட் ஆயில் மட்டும் போட்டு செஞ்சேன். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் எனக்கு அந்த கிளீனிங் பர்பஸ்க்காக, நம்ம டிஷ்வாஷ்க்கு பாத்திரம் கழுவுறதுக்கு இல்லைனா வந்து துணிக்கு இல்லைன்னா வீடு துடைக்கிறதுக்கு கூட வந்து இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கோகனட் ஆயில் சோப் செய்யும்போது நான் வந்து அந்த 90% கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சேன். ஸோ எனக்கு இது வந்து கிளியர் சோப்பு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கிளாரிட்டியை செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு வந்து கோகனட் ஆயில்ஸ் மட்டும் சோப் மட்டும் எடுக்கிறேன். இப்போ 5 கிராமுக்கு வந்து நான் கோகனட் ஆயில் சோப் எடுத்துருக்கேன். ஸோ இந்த வாட்டர் வந்து இதில் கலக்கும்போது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து டிஸ்டில் வாட்டராக இருந்தால் தான் வந்து நமக்கு கிளாரிட்டி டெஸ்ட் பண்ணும்போது அது கிளியராக கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம நார்மல் வாட்டர், டேப் வாட்டர் அது மாதிரி யூஸ் பண்ணால் அதில் இருக்கிற மினரல்ஸ் வந்து இது கூட ரியாக்ட் ஆகி சோப் வந்து கலங்கலாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிளாரிட்டி டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம டிஸ்டில் வாட்டர் வந்து நான் இதில் 1 கிராம் ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு பார்ட் வந்து சோப்பு, 2 பார்ட் வந்து தண்ணி. ஓகே, 3 பார்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து நார்மலாக வந்து சோப்பு கலக்கும்போது ஒரு பார்ட்டு சோப்பு, 3 பார்ட்டு தான் வந்து தண்ணி ஆட் பண்ணோம். ஸோ நான் 15 கிராம் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கலங்கணும். இது கொஞ்சம் லேட்டாகும். ஸோ நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கோகனட்டை சோப் வந்து கலக்கி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அது நல்லா வந்து கிளியராக ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து அடியில் தெரியுது இல்லையா. இப்போ நம்மளால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த எழுத்து வந்து நல்லா தெளிவாக கிளியராக இருக்குது இல்லையா. ஸோ இது மாதிரி கிளியராக இருந்தால் தான் நம்ம சோப்பு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து எப்படி நமக்கு நுரை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதில் நான் கொஞ்சம் வந்து சோப் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நமக்கு நுரை வந்து நல்லா வந்து வருது இதில். ஸோ வந்து இந்த சோப் வந்து நம்ம கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு கூட வந்து இந்த சோப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. இதில் வந்து நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னா லெமன் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அதில் ஆன்டிபாக்டீரியல் இருக்குது. ஸோ நம்ம பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து அதை கில் பண்ணிடும். இப்போ வந்து நம்மளோட சோப் பேஸ்ட்டு வந்து எப்படி டைல்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 25 கிராம் வந்து சோப் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து 3 பார்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணோம். ஏன்னா 3 பார்ட் ஆட் பண்ணால் தான் வந்து எனக்கு எல்லா சோப்பும் வந்து அதில் மிக்ஸ் ஆகுது. நீங்கள் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா சோப்பு ஃபுல் சோப்பும் வந்து அதில் வந்து கரையாமல் அப்படியே வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வெதுவெதுப்பாக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அந்த சோப் வந்து சீக்கிரம் கரையிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு 75 கிராம் தண்ணி ஆட் பண்ணுறேன்.
இப்போ வந்து சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் கரைஞ்சிருச்சு. நான் ஒரு 10 to 15 minutes தான் வந்து இதை வச்சேன், இது ஃபுல்லாக வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு பங்கு வந்து சோப்பு, மூணு பார்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 90% ப்யூரிட்டி கால்குலேட் பண்ணாததுனால கொஞ்சம் மேலே மட்டும் வந்து அந்த ஆயில் வந்து இருக்குது, கீழே வந்து கொஞ்சம் தெளிவான சோப் வந்து கிடைக்கிது நமக்கு. இப்போ நீங்கள் வந்து நான் கொடுக்குற ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் சோப் கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் இதுக்கு பாடி வாஷ்க்கோ இல்லை ஷாம்புக்கோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த 100 gram நீங்கள் ரெடி பண்ணுறீங்க இந்த சோப் அப்படின்னா, அதில் வந்து ஒரு 5 gramக்கு வந்து நீங்கள் வெஜிடபிள் கிளிசரினோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில், அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. இது வந்து நார்மலாக அப்படி தண்ணி மட்டும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணால் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணணும். ஷாம்புக்கும் அப்படி தான். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஷாம்பு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பேசிக் ரெசிபி வந்து பேசிக் லிக்விட் கேஸ்டியல் சோப் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேசிக் லிக்விட் சோப் பேஸ்ட்டு வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஷாம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து நான் இதில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனிங் கொடுக்கும். ஒரு ஷாம்புவாக யூஸ் பண்ணும்போது வந்து ஹேருக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஆலிவ் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஹேரு. ஸோ அதனால தான் வந்து ஆலிவ் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் வேணும் அப்படின்னா என்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதோடய ப்ரைஸ் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 800 rupees வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு 5% வரும். அதுக்கப்புறம் கொரியர் காஸ்ட்டு வந்து தனியாக நீங்கள் பே பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சோப் பேஸ்ட்டாக எங்கிட்ட வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அந்த சோப் பேஸ்ட்டில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 250 gram சோப் பேஸ்ட்டு வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னா அதோடய ப்ரைஸ் வந்து 250-300 வரும். நான் இன்னும் சரியாக கால்குலேட் பண்ணலை, நான் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே இருக்குது, ஸோ அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.